வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன், இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, வருகின்ற மார்கழி சனிக்கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செய்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால செல்வந்தராக ஆக முடியுங்க. கோடி கோடியாக பணத்தை சம்பாதிக்க கூடிய ஒரு வாய்ப்பை அந்த பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அப்படி என்ன முறைப்படி இந்த வழிபாடை செய்யணும் அப்படின்றதையும், கோடி கோடியாய் பணம் சம்பாதிக்க கூடிய அந்த வழிபாட்டு முறை என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போய் அந்த வழிபாட்டு முறை எப்படி அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை அந்த அற்புதமான நாள்ல செய்து பலனையும் பெற முடியுங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லோருக்குமே நம்ம செல்வந்தராகவும் பணக்காரர்களாகவும் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனா எல்லோரும் நினைத்த உடனேயே காசு பணம் சம்பாதிக்க முடியவே முடியாதுங்க. நினைத்தவுடன் கோடீஸ்வரராக மாறணும் அப்படின்னாலும் முடியாது. எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் கை கூடி வரணும். அந்த நேரத்தையும் காலத்தையும் நம்ம தேடி செல்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கோடீஸ்வரராக ஆக முடியுங்க. பணக்கார யோகம் பெற இது ஒரு நல்ல நேரம். அதாவது இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைய நம்ம சரியா பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய பண கஷ்டம் தீருங்க. பண கஷ்டம் தீர மார்கழி மாதம் சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை எடுத்து செல்வது அப்படின்றத செய்யுங்க. அந்த பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மார்கழி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த அவள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அவளை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. மார்கழி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில பெருமாளுக்கு உகந்த அவள் வாங்கி கொள்வது அப்படின்றத செய்யுங்க. நம்ம எல்லோருக்கும் தெரியும் கிருஷ்ண பரமாத்மாவும் குசேலரோட கதையும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏழையாக இருந்த குசேலர் தன்னுடைய நண்பனாகிய கிருஷ்ண பரமாத்மாவிற்கு ஒரு கைப்பிடி அவளை பாசமாக வாங்கி கொடுத்தார். அந்த அவளை பிரசாதமாக சாப்பிட்ட கிருஷ்ண பரமாத்மா குசேலன் வீட்டில் செல்வ மாலையை பொழிய செய்தார் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை. இந்த மார்கழி மாதம் சனிக்கிழமை அவள் வாங்கிட்டு நீங்க பெருமாள் கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க. அத பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக செய்யுங்க. தேவைப்பட்டா அந்த அவள்ல கொஞ்சமா நாட்டு சர்க்கரையும் சேர்த்து எடுத்துட்டு போறது அப்படின்றத செய்யுங்க. அதுவும் ரொம்பவே நல்லது. இந்த பொருட்களை பெருமாளுக்கு வாங்கி கொடுத்து நெய்வேத்தியம் செய்துட்டு பெருமாளிடம் உங்களோட பண கஷ்டம் எல்லாம் தீரணும், பண வரவு அதிகமா வரணும், அதிகரிக்கணும், என்னோட வீட்டுல நான் செய்யக்கூடிய தொழில எல்லாத்துலயும் பண வரவு அதிகமா இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனைய வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு நீங்க அவள் எடுத்துட்டு போறீங்க இல்லையா, கூடவே துளசி வாங்கி செல்வதும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூ வாங்கி செல்வதும் அப்படின்றத கண்டிப்பா செய்யுங்க. இந்த துளசியும் மகாலட்சுமிக்கு தாமரை பூவையும் கொடுத்து அர்ச்சனை செய்துட்டு இந்த அவளை நெய்வேத்தியமா படைத்துட்டு வழிபட்டு வாங்க. இந்த வழிபாட்டெல்லாம் நீங்க முடிச்சுட்டு நெய்வேத்தியத்தை திருப்பி வாங்கி கொள்ளுங்க. அந்த அவளை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கணுங்க. உங்க வீட்டுல இருப்பவர்கள் அந்த பிரசாதத்தையும் சாப்பிடலாம். மார்கழி மாதத்துல இந்த முறைப்படி நீங்க வழிபாடை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் பணம் கஷ்டம் அப்படின்றதே இருக்காதுங்க. குசேலரை போல கோடி கோடியாக செல்வ மலையில நனைய நமக்கு அந்த பெருமாள் வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்படின்னாலும் நம்ம பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயம் காட்டுவாருங்க. இதை நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம இன்னொரு பரிகாரம் பார்க்க போறோம். அந்த பரிகாரம் எப்படி அப்படின்னா, இதுவும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில மட்டும்தாங்க செய்யணும் இந்த ஒரு பரிகாரத்தை. இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டுல கடன் பிரச்சனை அப்படின்றது வரவே வராது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்து நீங்க வேண்டுதல் வைத்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் அந்த பிரார்த்தனை இரட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடியதா அமையுங்க. அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத இப்ப பாத்துடலாம். நீங்க
மார்கழி மாதம் சனிக்கிழமையில இந்த பரிகாரம் செய்யறீங்க அப்படின்னா காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிடுறது அப்படின்றத செய்திடுங்க. வீட்டில் இருந்து இந்த முடிச்ச தயார் செய்து கொள்ளணுங்க. பூஜை அறையில் இந்த முடிச்சு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வைத்துக்கோங்க. குலதெய்வத்தை வேண்டி ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பச்சை நிறத்தில் துணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மஞ்சள் நிறத்தில் துணி இருந்தது அப்படின்னா அந்த கலர் துணியும் எடுத்து இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் நிற துணியில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் வைக்கணுங்க. முதல் துளசி இலை இருந்தது அப்படின்னா அந்த துளசி இலை வச்சுக்கோங்க. இந்த துளசி இலை நம்ம வீட்டில் இருந்தோம் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை கடையில் வாங்கியும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த துளசியை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையே பறித்து வைக்கிறது அப்படின்றத செய்யாதீங்க. அதை காசு கொடுத்து வெளியில் வாங்கி வைக்கிறது அப்படின்னும் செய்துக்கலாம். அதை விட நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வரும்போது துளசி இலை கொடுப்பாங்க, அந்த பிரசாதத்தை வாங்கி அந்த இலையில் இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது இன்னும் இரட்டிப்பு பலனை பெற முடியுங்க. இந்த துளசி இலையை அந்த பச்சை நிற துணியில் நான் வச்சுட்டேன். கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் இருந்தது அப்படின்னா அதில் இரண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இப்போ சேர்க்கல. ஆனால் இரண்டு ஏலக்காயை நீங்கள் சேர்க்கும்போது கூடிய விரைவில் பலன் கிடைக்குங்க. இந்த மூன்று பொருட்களும் எந்த இடத்துல சேர்ந்துருக்கோ அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கோங்க. இப்போ இந்த மூன்று பொருட்களையும் வைத்து ஒரு சின்னதாக முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களும் லக்ஷ்மி தேவிக்கும் பெருமாளுக்கும் ரொம்பவுமே பிடித்தமான பொருட்கள். இந்த முடிச்ச உங்க கையில வச்சுக்கிட்டு பெருமாள் கோவிலுக்கு நீங்க சென்று இரண்டு விளக்கை ஏற்றி வைத்து பெருமாளிடம் மனம் உருகி வேண்டுதலை வைங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தை தரக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் சரியாக இந்த வழிபாட்டை செய்யலாம். குறிப்பா கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறவங்க, கடனை திருப்பி தர முடியாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு வருந்துபவங்க இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா உடனடியாக அவர்களோட கடன் தீர்வதற்கு பெருமாள் எந்த ரூபத்திலையாவது வந்து உதவி செய்வாருங்க. கையில இருக்கும் இந்த பச்சை நிறம் முடிச்சிருக்கு இல்லையா, இதை வைத்து கொண்டு பிரார்த்தனை செய்யுங்க. இப்போ நான் பச்சை நிறத்தில் கட்டியிருக்கேன். உங்ககிட்ட மஞ்சள் நிற துணி இருந்தது அப்படின்னாலும் அதுவும் நல்ல விசேஷமான பலனை கொடுக்குங்க. மஞ்சள் நிற துணியிலையும் நான் சொல்லியிருந்த இந்த மூன்று பொருட்களை வைத்து முடிச்சு போட்டு இந்த மாதிரி பிரார்த்தனை வைங்க. உங்களை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறத உங்களால் உணர முடியுங்க. இந்த பிரபஞ்சத்தோட நல்ல சக்திகளை எல்லாம் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி நீங்கள் கையில் வைத்திருக்கோம் அந்த பச்சை நிற முடிச்சுக்கு உண்டுங்க. அதிலும் இந்த மார்கழி மாதம் அதிகாலையில் தேவதைகளும் தேவர்களும் வருகை தரக்கூடிய மாதம் இல்லையா, அந்த சமயம் மன நிறைவோட இந்த பிரார்த்தனையை நீங்கள் வைக்கும்போது அந்த பிரார்த்தனைகளுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்குங்க. சூரிய உதயத்திற்கு முன்பு பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த பிரார்த்தனையை செய்து முடிச்சிருங்க. இப்போ அவ்வளோ சீக்கிரம் என்னால் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்றவங்க வீட்டில் வீட்டு வாசலில் கோலம் போட்டு இரண்டு விளக்கை ஏற்றி வைத்துட்டு வீட்டில் பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்துட்டு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நான் சொல்லியிருந்த இந்த முடிச்ச உங்க கையில் வைத்து பிரார்த்தனை செய்யுங்க. பெருமாளை வேண்டி இந்த பிரார்த்தனையை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்குங்க. இப்போ பிரார்த்தனையை முடிச்சிட்டிங்க. இப்போ கோவிலில் பிரார்த்தனையை முடிச்சுட்டு அந்த முடிச்ச கையோடு கொண்டு வந்து பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ வீட்டில் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் பூஜை செய்து முடிச்சுட்டு அதை பெருமாள் பாதத்தில் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour வைத்து முடிச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நகை வைக்கிற இடத்துலையும் வைக்கலாங்க. அடுத்த வார சனிக்கிழமை பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து செடி கொடிகளில் போட்டுடுங்க. திரும்பவும் புதிதாக இந்த மூன்று பொருட்களையும் வைத்து கட்டி பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யறது அப்படின்றத செய்யுங்க. இல்லை பூஜை அறையில் விடியற் காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை செய்து இதே மாதிரி திரும்பவும் பணப்பெட்டியில் வச்சுருங்க. மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த முறைப்படி வேண்டுதலை நீங்கள் வைத்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் நிச்சயம் பலிக்குங்க. உங்கள் வேண்டுதல் கட்டாயம் பலிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கலியுகத்தில் கடவுள்கள் அவதாரம் எடுத்து நேரில் வந்து உதவ மாட்டாங்க. ஆனால் மனிதர்கள் ரூபத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வருகின்ற 30/12/2024 அன்றைய தினம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. தொடர்ந்து வரக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு நல்ல பலனை பெற முடியுங்க.
யாரெல்லாம் இந்த இரண்டு பரிகாரமும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல இந்த இரண்டு பரிகாரத்துல ஒரு பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன், அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.